ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் பட நிறுவனங்கள் சார்பில் தயாராகியிருக்கும் படம் குட் நைட். கதையின் நாயகனாக ஜெய்பீம் படத்தில் நடித்த மணிகண்டன் நடித்திருக்கிறார். இதற்கு முன் சீரியஸான கேரக்டரில் நடித்து வந்த மணிகண்டன் குட் நைட்டில் காமெடி நாயகனாக நடித்திருக்கிறார். குரட்டை பழக்கம் உடையவராக இதில் வருகிறார். அவருடைய குரட்டை பழக்கத்தால் குடும்ப வாழ்க்கை, தான் பணிபுரியும் இடத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார் என்பதை காமெடியாக கலகலவென சொல்லியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன். மணிகண்டன் ஜோடியாக கதாநாயகி கேரக்டரில் மீதா ரகுநாத் நடித்திருக்கிறார். இவர் முதல் நீ முடிவும் நீ படத்தில் ஏற்கனவே நடித்தவர். இவர்களுடன் ரமேஷ் திலக், இயக்குனர் பாலாஜி சக்திவேல், பக்ஸ் என்ற பகவதி பெருமாள், ரோச்சல் ரொபாக்கா உட்பட பலர் நடித்திருக்கின்றனர். ஜெயந்து சேது மாதவன் ஒளிப்பதிவும் ஷான் நோல்டன் இசையும் இதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஜேனர். குரட்டை தான் படத்தின் மெயினான பிரச்சனை என்றாலும் அதை வைத்தே முழு படத்தையும் நகர்த்துவது சிரமம். அதனால் குடும்ப உறவுகள், சென்டிமெண்ட்ஸ் என்று அதையெல்லாம் தொட்டுவிட்டு தான் சப்ஜெக்டே நகருகிறது. படத்தின் நாயகன் மணிகண்டன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் செய்கிறார். அவருக்கு அம்மா, திருமணமான சகோதரி, கல்யாணமாகி 4 வருடங்களாகியும் குழந்தை இல்லாததால் மாமியார் வீட்டில் ஏளனத்தை சந்திக்க முடியாமல் அம்மா வீட்டிலேயே இருக்கிறார். பியூரிஃபைடு வாட்டர் ஃபில்டர் வீடுகளில் சர்வீஸ் செய்யும் வேலையில் இருக்கும் ரமேஷ் திலக்கு தான் மணிகண்டனின் சகோதரி கணவர். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறார். இது தவிர கல்லூரியில் படித்த ஒரு தங்கையும் இருக்கிறார். வீட்டில் பகல் இரவு கொஞ்ச நேரம் தூங்கினாலும் ஆஃபீஸில் மீட்டிங்கின் போதும் குரட்டை விட்டு தூங்குவதால் மணிகண்டனுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் அவருடைய காதல் புட்டுக்குது. பாலாஜி சக்திவேல், அவர் மனைவி, தாத்தா பாட்டியாக வசிக்கும் வீட்டு மாடியில் குடியிருக்கிறார் நாயகி மீதா ரகுநாத். அந்த வீட்டுக்கு வாட்டர் ஃபில்டர் சர்வீஸுக்கு போகும் ரமேஷ் திலக் மச்சான் மணிகண்டனை உடன் அழைத்து போக அங்கு மீதாவை சந்தித்துவிட்டு மணிகண்டன் காதலிக்க தொடங்குகிறார். சீக்கிரமே பேசி திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் அவளிடம் குரட்டை பழக்கத்தை சொல்லாமலேயே மணிகண்டன் திருமணம் செய்து கொள்கிறார். அதற்கு பின் ஏற்படும் பிரச்சனையில் அதற்கு தீர்வு கிடைத்ததா இல்லையா என்பதை நகைச்சுவையோடு சொல்லியிருக்கிறார் இயக்குனர். ஆனால் படம் முழுக்க ஜவ்வாக இழுத்து கொண்டே போகுது என்பதை மறுக்க முடியாது. அந்த ஏர்போர்ட் யூ டேன் மேட்டர் செம போர். நாயகன் குரட்டை விடுவது படம் பார்ப்பவர்களை எரிச்சல் அடைய வைக்கிறது. இந்த மாதிரி கூட ஒரு சென்ஸ் இல்லாமல் கண்ட இடத்திலும் அதிலும் முதலிரவில் கூட தூங்கி குரட்டை விடுவானா ஒரு மனிதன் என்று எரிச்சல் அடைய வைக்கிறது. குரட்டைக்கு தீர்வாக டாக்டரை பார்ப்பதுதான் முதல் ஐடியாவாக இருக்கும். ஆனால் இதில் கடைசி சாய்ஸாகத்தான் டாக்டரை பார்க்கிறார்கள். பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டு குரட்டை பிரச்சனைக்கு வருகிறார்கள். பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டதா, விரிசல் அடைந்த மணிகண்டன் மனதும் குடும்ப வாழ்க்கையும் என்ன ஆகிறது என்பதுதான் மீதி கதை. படம் ஷார்ப்பாக இல்லை. நன்றி, வணக்கம்.